திரு தியாகு, எப்படி பார்க்குறீங்க திரு விஜய் அவர்களுடைய பேச்சு? இப்போ அவர் பொதுவான கொள்கைகள் என்று சிலவற்றை அறிவிக்கிறார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், சமூக நீதி, தன்னாட்சி, சாதிவாரி கணக்கெடுப்பு, இது யார் கட்சி தொடங்கும் போதும் அறிவிக்கலாம், ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் அறிவிக்கலாம். இதை நோக்கிய வழிமுறை என்ன? ஒரு இலக்கை அறிவிக்கிறது முக்கியமில்லை, அதை நோக்கிய வழிமுறை. நான் ஒரு நடிகராக இருந்தபோது என்ன பேசினார் கொண்டாரு அவருடைய பர்சனல் லைஃப், அதுக்குள்ளெல்லாம் நான் போகலை. அரசியலுக்கு நான் வந்து விட்டேன் என்று அவர் அறிவித்த பிறகுதான் 2024 பொதுத்தேர்தல் வருது. 2024 பொதுத்தேர்தலில் இப்போ அவர் பாய்ச்சி எதிர்ப்பு பற்றி பேசுகிறார் பாருங்க. இந்த பாய்ச்சி எதிர்ப்பு இந்தியா பூராவும் சென்ட்ரல் இஷ்யூவாக நிறுத்தப்பட்டுச்சு. மீண்டும் மோடி வேண்டும் மோடின்னு அவங்களும், வேண்டவே வேண்டாம் மோடி வேண்டாம் என்று அதுக்கு எதிர்தரப்பும் முழக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது வெறும் இந்தியா கூட்டணியாக இருந்தாலும் சரி, வெளியில் இருக்கிற சிவில் சமூக அமைப்புகள் எல்லோரும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் அவர் எந்த ஸ்டாண்டும் எடுக்கலை, ஈவன் ஆஸ் அன் இண்டிவிஜுவல். அதாவது அரசியலுக்கு வந்த பிறகு நான் சொல்கிறேன், இந்த மாநாடு தொடங்கினதான் அரசியலுக்கு வர்றதில்லை. இந்த மாநாடு என்பது அவர் இயக்கத்தினுடைய முதல் மாநாடு. அவர் அரசியலுக்கு வந்துட்டார், 24 வந்துட்டார். பிப்ரவரி 2 கட்சி பேர் அதெல்லாம் அறிவிச்சாச்சு. தேர்தலின் போது அவர் நிலைப்பாடு எடுக்கலைங்கிறத நான் சொல்கிறேன். ஒன்று. இரண்டாவது, இதுக்கு இன்னும் மாற்றாக வேறொரு சந்தர்ப்பம் வரும்போது நீட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்தார். இந்த ரெண்டு சைடையும் நம்ம அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு இப்போ இந்த மாநாட்டில் அவங்க எழுப்பக்கூடிய முழக்கங்கள் மற்றதுக்கு வந்தோம்னு சொன்னால், முதல்ல வந்து நம்ம அவர் தேர்ந்து பிரித்து அந்த கொள்கைகளை மட்டும் பார்த்தோம்னு வச்சுங்க, அதுக்குள்ளே என்ன முரண், என்ன உடன்பாடு, அதுக்கு என்ன வழிமுறை அப்படி பார்க்கும்போது, பிளவுவாதம்னு அவர் எதை குறிப்பிடுறோங்கிறத தெளிவுபடுத்திடுறாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அடிப்படை கொள்கைன்னு சொல்லியாச்சு. மதவாதத்தை எதிர்ப்பு எல்லாம் வருது. அதனுடைய அரசியல் உருவம் பாஜகன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதில் ஒன்றும் ஒரு சந்தேகமாகவோ யாருக்கும் சந்தேகம் இருக்கிற மாதிரியே விட்டு வைக்கலை. இப்போ இது ஒன்று. இரண்டாவது, ஊழல் எதிர்ப்பு. இப்போ ஊழல் எதிர்ப்பு, அது டிஎம்கே குறித்து சொன்னாலும் சரி, இப்போ கடந்த காலத்தில் ஊழல் செய்த கட்சிகளை எல்லாம் சேர்த்து சொன்னாலும் சரி, இல்லை அவர் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறாரு, அவர்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், திராவிட மாடல்னு சொல்கிறாரு. அதுதான் ஊழல் எதிர்ப்பு என்பது. நான் எப்படி பார்க்குறேன்னா, பாசிச எதிர்ப்புக்கு ஊழல் என்பதை ஒரு வழியாக கொள்ள முடியாது. பாஜகவை தோக்கடிக்கணும், அதுக்காக ஊழல் செய்யலாம், அதுக்காக ஃபண்டு சேர்க்கலாம், அதை வச்சு தேர்தலில் காசு கொடுத்து ஜெயிக்கலாம்னு ஒருத்தர் சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்ளலை. இது பாசிச எதிர்ப்புக்கான வழி அல்ல. இது பாசிசத்தை வலுப்படுத்தும். தமிழ்நாட்டில் போய்கொண்டிருக்கிற போக்கு என்னன்னா, இதே போக்கு தொடருமானால் பாஜகவை பாசிசத்தை எதிர்ப்பதற்குரிய தகுதி வாய்ந்த புதிய அரசியல் சக்தி தேவைப்படுகிறது. டிஎம்கே வந்து தன்னுடைய கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு வர்றதுனா வேறு விஷயம். ஆனால் இப்படி தான் தொடர்ந்து நடக்க போகுது என்று சொன்னால், ஊழலை நியாயப்படுத்துவதும், ஊழலுக்கு முட்டுக் கொடுப்பதும், ஊழலுக்கு கவசம் அமைப்பதும், இது ஒரு வழிமுறையாக கொண்டுகிட்டு போக போகிறாங்கன்னு சொன்னால் என்ன தேவைப்படும்னா, திமுக அல்லாத புதிய அரசியல் சக்திகள் தேவைப்படுது. அந்த இடத்தை அவர் நிரப்ப முடியுமா இல்லையான்னு பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த பழைய வழிமுறைகள், பழைய இதை தான் கை முன்வைக்கிறார். இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு சொல்கிறார், தன்னாட்சி சொல்கிறாரு, மற்றதெல்லாம் சொல்கிறாரு, ஆளுநர் வேணாங்கிறாரு. ஆனால் எல்லாத்துலேயும் இலக்கு வந்து 26 தாங்கிறார். எனக்கு என்ன கேள்வின்னா, 2026 நீங்கள் மாநில ஆட்சியை பிடிக்கிறதா வச்சுக்குவோம், இப்போ இருக்கிற மாநில ஆட்சியால் சாதிக்க முடியாதவற்றை அப்போ எப்படி சாதிக்க போகிறீங்க நீங்கள் மட்டும்? இப்போ நீங்கள் நீட்டை எதிர்க்கிறீங்க, திமுக நீட்டை எதிர்க்கிறாங்க, சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாங்க, அனுப்பிட்டாங்க, ஒன்றும் நடக்கலை. இப்போ கல்விக் கொள்கையை நீங்க வந்து எல்லாருக்குமான சமத்துவ கல்வி, இருமொழி கொள்கை, இந்திய அரசினுடைய கல்விக் கொள்கைக்கு எதிராக நிற்கிறீங்க. ஆனால் இந்திய அரசின் கல்விக் கொள்கையை எதிர்த்தீங்கன்னா, அவங்க பிஎம் ஸ்ரீ கல்விக்கு நீங்க ஒத்துக்கலன்னா நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோங்கிறாங்க. அது எப்படி நீங்க மேனேஜ் பண்ண போறீங்க? அப்போ நான் ஒண்ணுதான் என்ன சொல்றேன்னா, இப்போ அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கிறீங்க, அவர் அரசியலமைப்பு சட்டத்தை நிறுவனாருங்கிறீங்க. ஒரு யதார்த்தமான உண்மையை விஜயும் மற்றவர்களும் புரிந்து கொள்ளணும். என்னன்னா, இப்போ அண்மையில் இந்திரா ஜெய்சிங் சொல்லியிருக்கிற ஒரு கருத்து தான் அது. என்ன சொல்லியிருக்கிறாங்க, கான்ஸ்டியூஷனை எல்லாம் திருத்த வேண்டியதில்லை, அது பாட்டுக்கு டெட் லெட்டர், அது பாட்டுக்கு இருக்கட்டும், அதை வச்சுக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துக்குவோம். இது பாபர் மசூதி தொடர்பான தீர்ப்பும்
அது பற்றி அண்மையில் தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிற கருத்தும் ரொம்ப தெளிவாயிடுச்சு. சட்டப்படி தீர்ப்பு வழங்கணும்னு அவசியம் இல்லை, நம்பிக்கை அடிப்படையிலே தீர்ப்பு வழங்கிக்கலாம். அதுவும் என்ன சொல்லிக்கலாம், கடவுள் கட்டளையிட்டார்னு சொல்லி அந்த தீர்ப்பை நியாயப்படுத்திக்கலாம். கான்ஸ்டியூஷனுடைய அரசமைப்பு சட்டம், அம்பேத்கருடைய அரசமைப்பு சட்டம் நடைமுறையில் இன்றைக்கு வெற்று காகிதம் ஆக்கப்பட்டுடுச்சு. இப்போ அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நம்பி தான் இவர் தேர்தல் நிற்க போகிறது, ஜெயிக்க போகிறது, மாநில ஆட்சிக்கு வரப்போகிறது. அப்புறம் மாநில ஆட்சி அந்த சட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்யும்? தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு தேவை பதவி அரசியலுக்காக புதிய கூட்டணிகள், பதவி அரசியலுக்கான புதிய வியூகங்கள் வைக்கிற கட்சிகள் அல்ல. நீங்கள் அடிப்படை பிரச்சனைகள் மீது மக்களை திரட்டி போராடக்கூடிய இயக்கங்கள் வேணும். அப்படி போராடக்கூடிய அரசியல் இயக்கம் தன்னுடையது இல்லை என்பதை அவர் மறைமுகமாக தெளிவுபடுத்திட்டார். செயல் திட்டம் தான் இருக்கு, தீர்வு இல்லை. ஒரு விரல் புரட்சிங்கிறது பொருள் என்ன? ஒரு விரல் புரட்சி, ஒரு விரல் புரட்சியினுடைய அர்த்தம் என்ன? அதுக்கு அதுக்கு அர்த்தம் என்ன? எல்லாம் காத்துருங்க, நான் தேர்தல் நிக்க போறேன், தனித்துவம் நிப்ப இல்ல கூட்டணி சேர்த்து ஜெயிப்பேன். அப்படி ஜெயிச்சு வர்ற வரைக்கும் நீங்க காத்துருங்க, நான் வந்த பிறகு இந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்திக்கலாம். இப்ப அவர் உதாரணமா காட்டக்கூடிய எம்ஜிஆர் என்டிஆரையே எடுத்துக்குவோம். எம்ஜிஆரும் என்டிஆரும் தேர்தலில் நின்று இந்த சிக்கல்களுக்கு என்ன தீர்வு கண்டாங்க? அவங்க என்டிஆர் என்ன சுயாட்சி வரவழைச்சிட்டாரா ஆந்திரத்துக்கு, தெலுங்கு தேசத்துக்கு? எம்ஜிஆர் என்ன இங்க என்ன பண்ணாரு? அவங்க ஜெயிச்சாங்கிறது எனக்கு முக்கியம், விஜய் ஜெயிப்பாரா இல்லையாங்கிறது இல்ல. மக்களுக்கு வெற்றி கிடைக்க போது அவருடைய வெற்றி கழகம் விஜய்க்கான வெற்றியா, கழகத்துக்கான வெற்றியா, தமிழகத்துக்கான வெற்றியா? தமிழகத்துக்கான வெற்றி என்றால் இந்த பாதை உதவாது. தொடர்ந்து பேசலாம். சட்டப்பேரவை தேர்தலில் யார் ஜெயிக்க போறாங்க, யார் யாரோட கூட்டணி சேர போறாங்க, இந்த கவலை எனக்கு இல்லை. 77 எம்ஜிஆர் வந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு, நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் 14 இடங்களில் தான் நின்னார். அவர் பெரும்பான்மையை காங்கிரஸ்க்கு விட்டு கொடுத்தார். அப்பயே அவர் அதிமுக, அனைத்து இந்திய அதிமுகலாம் மாற்றிட்டார். சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னால் அவர் என்ன சொன்னார்னா, 200 இடத்துல நாங்கள் நிற்போம், வேறு யார் என்ன எடுத்துக்கிட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லைன்னா கூட்டணி இல்லை என்று சொல்லி சிபிஎம்மில் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, 20 இடம் கொடுத்தா போதும்னு போய் ஒப்பந்தம் போட்டார். ஏ பாலசுப்ரமணியம் போய் 20 இடம், மிச்சம் ஒரு சில சின்ன சின்ன கட்சிகளுக்கு கொடுத்துட்டு 200 இடமுமே நின்று தான் அவங்க வந்தாங்க. ஏன்னா இந்த மாநில அரசை தனிப்பெரும்பான்மையாக பிடிக்கணுங்கிறது அவருடைய நோக்கமாக இருந்துச்சு. பிடிச்சாங்க, அதுக்கு பிறகு பல முறை தேர்தல்களில் ஜெயித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் என்ன பண்ண முடியலன்னா, எந்த திராவிட இயக்க அரசியல்லேருந்து எம்ஜிஆர் வந்ததாக சொல்கிறீங்களோ, அந்த திராவிட இயக்க அரசியலின் எந்த கொள்கையை இந்த முதலமைச்சராக இருந்த போதும், டெல்லியில் அரசாங்கத்தில் பங்கேற்ற போதும், அங்கே போய் அவங்க வந்து பாலப்பழனூரும் சத்யவாணி முத்தும் அதிமுக சார்பில் மந்திரிகளாகவும் இருந்தாங்க, என்ன சாதிச்சாங்க? அரசமைப்பு சட்டத்தோட 17வது பகுதியில் ஒரு வார்த்தையை அவங்களால திருத்த முடிஞ்சா? சரி, திமுக சாதிக்காத எதை அவர் சாதிச்சார், அல்லது அவங்க சாதிச்ச எதை திமுக சாதிக்க முடியாம போச்சு? சரி, இப்ப என்னுடைய கவலை எல்லாமே என்னன்னா, ஒன்றியை பொறுத்த வரைக்கும் இல்ல திருத்தி, ஆட்சி அதிகாரம், அரசு வெற்றி இலக்கு எல்லாமே இந்த ஒரு மாநில செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை பற்றியே தான் பேசுறேன். இல்லங்க, நான் என்ன கேட்கிறேன், இப்ப திமுகவால ஒரே செய்ய முடியல, அப்போ புதுசா ஒரு ஃபோர்ஸ் வருதுங்கும் போது அவங்களால இதை எப்படி செய்ய முடியுங்கிறது ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்த, அவநம்பிக்கையும் ஏற்படுத்தல. அவர் வந்து அதை சொல்லணும்னு சொல்றேன், பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க, அரசியல் மேடையில் ஏறி கொள்கை பேசுனா எங்க கேள்விகளுக்கு நீங்க விடை சொல்லணும். சரி, அந்த கேள்வி நான் கேட்கிறேன், உங்களுக்கு இந்திய அரசு தொடர்பான ஒரு நிலைப்பாடு இல்லை என்பதற்கு சான்றாகத்தான் 2024 தேர்தலின் போது நீங்கள் மௌனம் காத்ததை நான் எடுத்துக்காட்டுறேன். கட்சி தொடங்கின பிறகு நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு ஜீவ மரண போராட்டத்தில் நாடே ஈடுபட்டு இருக்கு, 3வது முறை மோடிக்கு கேரண்டி சொல்லி வர்றணும்னு அவர் விடுமாமா வேண்டாமான்னு வருது. இன்னைக்கு நான் சொல்றேன், நடப்பு இஷ்யூ பீமா கொரேகான்ல அந்த அறிஞர்கள் உள்ள இன்னைக்கும் இருக்கிறாங்க. ஏற்கனவே ஸ்டான்சாமி கொல்லப்பட்டார், வெளியில வந்த சாய்பாபா இறந்து போயிட்டார், பல முக்கியமான ஆட்கள் இருக்கிறாங்க. உங்க ஸ்டாண்ட் என்ன அதுல? இல்ல என்ஐஏல என்ன ஸ்டாண்டு, ஊப்பாவில் என்ன ஸ்டாண்டு, பிஎம்எல்ஏல என்ன ஸ்டாண்டு, எதுவுமே இல்லையே. வரட்டும், இனிமேல் வரட்டும், நீங்க நம்ம இனிமேல் வந்தால் நம்ம மகிழ்வோம், வரணும்னு நான் சொல்றேன். ரைட்.